எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு சின்ன செய்தி, எளிய செய்தி பார்க்க போறோம். ஆனால் எல்லாருக்கும் உபயோகமான செய்தி தான். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் எளிய செய்தின்னு சொல்லி மொட்டையாக விட்டுட்டீங்களே, என்ன செய்தின்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் திருமணத்திற்கு போகும் பொழுது கிஃப்டாக கொடுக்காமல் பணமாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. காரணம், நம்ம கிஃப்டாக கொடுத்தோன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட பொருள் இருக்கலாம், அந்த மாதிரி வாங்கி கொடுத்து வீணாகிருமே, அதனால் பணமாக கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு பயனடையும், அந்த பணத்தில் அவங்க தேவையானது வாங்கிக்கிட்டோன்னு கிஃப்டாக பணம் நிறைய பேர் கொடுப்போம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா கிராமத்தில் நிறைய நடக்கும். அந்த என்னென்னா, ஒருத்தர் ஸ்பீக்கர் வச்சுட்டே சொல்லுவாங்க, பேர் வாசிப்பாங்க, பணத்தை கவரில் போட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க பேர் எழுதிட்டு. அந்த பேரை அவங்க படிக்கிற வரைக்கும் அங்கேருந்து போகமாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு கூட போகமாட்டாங்க. சொல்லுவாங்க இன்னாருன்னு, முனுசாமி 501 ரூபா, இவர் 551 ரூபா, இவர் 101 ரூபா அப்படின்னு மைக்கில் உட்காந்து கிராமத்தில் சொல்கிற வழக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், நிறையா திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்துருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப வேடிக்கையாகவே நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப அற்புதமான கலாச்சாரமாக இருக்குது. ஏன்னா வந்தவங்களது வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவருக்கு ஒரு திருப்தி, மைக்கில் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்குது. சில கிராமங்களில் இப்படி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். சரி, இப்போ எல்லாரும் கொடுக்குறவங்க எல்லாம் 1 ரூபா, 51 ரூபா, 101 ரூபா, 501 ரூபா, 1001 ரூபா, 1 ரூபா வச்சு கொடுக்குறாங்களே, இது ஏன் 1 ரூபா வச்சு கொடுக்குறாங்க? அவங்க கொடுக்குறதா இருந்தால் 50 ரூபா இல்லை 100 ரூபா இல்லை 1000 ரூபா, 500 ரூபா இப்படி கொடுக்கலாமே, அந்த ஏன் 1 ரூபாயை சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் தெரியாமலேயே நிறைய பேர் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் போய்கிட்டு 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தையே பயன்படுத்தினேன், சுப நிகழ்ச்சிகள்னு, அது காரணமாக தான் பயன்படுத்தினேன். அதாவது சுப நிகழ்ச்சிகள், அசுப நிகழ்ச்சிகள்னு இருக்குது. அப்போது சுப நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுது எப்போவுமே 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. அசுப நிகழ்ச்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க. அசுப நிகழ்ச்சிகள் எது? மரணம் ஏற்படும் பொழுது போவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மொய் வைப்பாங்க. அந்த மொய் வைக்கும் பொழுது நம்ம 1 ரூபா சேர்த்து அங்கே கொடுக்கக்கூடாது. சுபமானதுக்கு மட்டும்தான் 1 ரூபாய் சேர்க்கணும், அசுபமானதுக்கு 1 ரூபாய் சேர்க்கக்கூடாதுன்னே இருக்குது விதி. அந்த மாதிரி ஒரு விதி இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம திருமணத்திற்கு போகும் பொழுதோ இல்லை மற்ற இந்த காது குத்தல், இல்லை மொய் வைக்கிறது நிறைய விஷயங்களுக்கு வைக்கிறோம், காது குத்தலுக்கு, அப்புறம் வந்து பெண் பெரியவளாயிட்டா, இந்த மாதிரி போகும் பொழுது பணமாக கொடுக்கணும்னு நினச்சோன்னா அந்த 1 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கவரில் 1 ரூபாய் வந்து அப்படி என்ன அவங்க கொடுக்கணும், சுபமானதுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் கவர்லேயே 1 ரூபாய் வச்சுட்டு, 1 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அது வச்சுக்கிட்டு வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் வச்சிருக்க மாட்டாங்க பர்ஸில். தக்க சமயத்திலேயே ஓன்ட்ட 1 ரூபா இருக்கா, ஓன்ட்ட 1 ரூபா, நானே நிறைய தடவை அப்படி பண்ணியிருக்கேன், என் தங்கச்சிங்கிட்டே ஓன்ட்ட 1 ரூபா சில்லறை இருக்கா, என்கிட்ட சில்லறை இருக்கு இல்லை கொடு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி 1 ரூபாய் நாணயத்தை போட்டு தான் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி 1 ரூபாய் வைத்து கொடுக்கணுன்றதுக்காக கவரில் வந்திருக்கு. நிறைய பேர் மறந்துடுறோன்றதுக்காகவும் அந்த கவர்லேயே 1 ரூபாய் நாணயத்தை இப்போல்லாம் பதித்தே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 1 ரூபாய் நாணயம் பதித்த கவர் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே கோயில்லையும் அப்படி தான் பண்ணும். நான் எல்லாம் அப்படி தான் பண்ணுவேன். 10 ரூபாயெல்லாம் போட மாட்டேன். 11 ரூபா தான் அந்த சுவாமி தட்டு, ஆரத்தி தட்டு காமிப்பாங்கள்ல, அதில் 11 ரூபா போடுறது, இல்லை 51 ரூபா போடுறது. இந்த மாதிரி கோயிலுக்கு போகும் பொழுது கூட, இல்லை 1 ரூபா கூட போடுங்க பரவாயில்ல, நம்ம வந்து போடணும்னு விருப்பப்படுறோம், அது ஒரு பழக்கமாக இருக்குன்ற காரணத்தினால இவ்வளோதான் போடணுன்றது கிடையாது, 1 ரூபா கூட போடலாம். நம்ம அந்த 11, அந்த 1 ரூபா கட்டாயம் நீங்கள் 10 ரூபா போட்டிங்கன்னா அதில் 1 ரூபா சேர்த்து போடுங்க. கோயிலுக்கு போகும்பொழுது தான் அப்படி தான் இருக்கணும். நம்ம உண்டியலில் போடும் பொழுது கூட 1 ரூபாய் சேர்த்து தான் போடணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கும் பொழுது ஒரு வேண்டுதலே இருக்குது. நான் அதுக்குன்னு தனியாக பதிவு போட்டிருக்கேன். ஏதாவது வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும்னா குலதெய்வத்தை நினைத்து மஞ்சள் துணியில் 11 ரூபா முடிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை 21 ரூபா, இல்லை 51 ரூபா, இல்லை 101 ரூபா முடிஞ்சு வச்சுக்கோங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். வேணால் அந்த பதிவு மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், அனிதா குப்புசாமின்னு போட்டிங்கன்னா வரும், அதில் நிறைய டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அப்படி நம்ம குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை எந்த சாமிகிட்டேயோ நேர்ந்துக்கிறோன்னு வைங்களேன், பாபா கோயில்,
கோயிலுக்கு, இப்போ சீருடி பாபா கோயிலில் அன்னதானம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ லாக்டவுன் காரணமாக எதுவும் இல்லை, ஆனால் நம்ம ஏதாவது வேண்டுதல் இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் நமக்கு வேண்டுதல்கள் எத்தனையோ இருக்கும் இல்லையா, அப்படி வேண்டுதல்கள் வைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா ஒரு ரூபாய், இப்போ 10 ரூபாய் கூட ஒரு ரூபாய் சேர்த்து தான் மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கணும். எத்தனை ரூபாய் வேண்டிக்கிறீங்களோ அத்தனை ரூபாய் நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கோங்க. என்கிட்ட அது கூட கேட்டிருந்தீங்க, முடிஞ்சு வைத்த பணத்தை என்ன செய்யணும் அப்படின்னு. நம்முடைய வேண்டுதல் நிறைவேறிய பின்னாடி, இந்த லாக்டவுன் எல்லாம் சரியான பின்னாடி, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு அவங்கவுங்க குலதெய்வ கோயிலில் போய் படையல் வைப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வைப்பாங்க, இல்லை எது வைப்பாங்களோ பூ பழம் அவருக்கு, இல்லை துணியே வாங்கிட்டு போகலாம். குலதெய்வத்துக்கு கொண்டு போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆண் தெய்வமாக இருந்தால் வேட்டி சட்டை வாங்கிட்டு போகணும், எவ்வளோ எளிமையாக முடியுதோ அவ்வளோ வாங்கிட்டு போய் கொடுக்கணும். பெண் தெய்வமாக இருந்தால் துணி சாரி இருக்கு இல்லையா, ரொம்ப கம்மி பருத்தி புடவையாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொண்டு போய் கொடுக்கணும். அதெல்லாம் வழக்கமாக வச்சுக்கணும். இல்லை அங்கே போயிட்டு நம்ம படையல் வைக்கணும், இல்லை பூ பழம் எதுக்கு, அந்த குலதெய்வ கோயிலுக்கு என்னைக்குன்னே காசு கொடுக்கலாமே நம்ம. அப்படி காசாக கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த பொருளாகவே வாங்கி கொடுக்கும் பொழுதோ, இல்லை படையல் வைக்கும் பொழுதோ, குலதெய்வத்துக்கு எந்த என்ன பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பணத்தை, முடிந்து வைத்த பணத்தை அதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ரூபாய் நம்ம ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. இந்த ஒரு ரூபாய் பதித்த கிஃப்ட் கவர்ஸ், சாதாரண கிஃப்ட் கவர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைனில் போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப குறைந்த விலையில் ரொம்ப அழகான டிசைனர் கவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். டிசைன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது போய் விஹா நியூ ப்ராடக்ட்ஸில் அப்புறம் கிஃப்ட்டுன்னு தலைப்பு இருக்கும் இல்லையா, அதில் போயிருங்க பாருங்கள். இல்லாட்டி சர்ச் பகுதியில் கிஃப்ட் கவர்ஸ்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வழக்கமாக அது சொல்வது வழக்கம் இல்லையா, என்ன புதிதாக பார்க்குறவங்களுக்கு செய்தியாக இருக்கும் இது. விஹா டாட் ஆன்லைன் எங்கே போய் பார்க்கணுன்னா கூகுளுக்கு போங்க. நிறைய பேர் பழைய ஆளுங்களை எப்படி பார்க்கணும்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க. கூகுளுக்கு போங்க, www.vihavihaa.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட் வரும். அதில் புதிதாக பொருள்கள் நிறைய சேர்த்துருக்கோம், வாங்கிக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் எல்லாம் 15ஆம் தேதியிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். புது ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், வீடியோவாக கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, கட்டாயம் கொடுக்குறேன். இதை தவிர்த்து இன்னொரு செய்தியும் சொல்லிக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி வர இருக்குது. கிருஷ்ண ஜெயந்திக்காக குழந்தை கிருஷ்ணர் சிலை பித்தளையில் செய்தது, பிராஸில் செய்தது நம்ம விஹா டாட் ஆன்லைனில் சேர்த்துருக்கோம். அவருக்குரிய உடைகள், கிரீடம் எல்லாமே நாங்கள் இப்போது கொடுக்க போகிறோம். அதையும் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, விநாயகர்லாம் இருக்காங்க, எருக்கம் பிள்ளையார் இருக்கார், பிள்ளையார் சிலைகள் எல்லாம் இருக்குது, பிள்ளையார் படங்கள் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். இனி தொடர்ந்து எல்லாமே பண்டிகைகள் தான் நமக்கு, அந்த பண்டிகைக்குரிய பொருள்கள் எல்லாம் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் எளிய செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.